தஞ்சை கல்லணை கால்வாய் ஆற்றில் கான்கிரீட் போடும் பணியை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் நாம் தமிழர் கட்சியினர் மனு கொடுத்தனர். தஞ்சாவூர் கல்லணையில் இருந்து பிரியும் கல்லணை கால்வாய் ஆறு புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி வரை பாசனத்தை காத்து வருகிறது. இந்நிலையில் தமிழக அரசு 2500 கோடி மதிப்பீட்டில் கல்லணை கால்வாய் ஆற்றில் 1 அடிக்கு மணலை எடுத்து 1 அடி அளவுக்கு கான்கிரீட் போடும் பணியை மேற்கொண்டுள்ளது. இதை கண்டித்து நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட செயலாளர் கந்தசாமி தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அதில் ஆற்றில் கான்கிரீட் போடுவதால் நிலத்தடி நீர்மட்டம் இல்லாமல் குளம் ஏரி கிணறுகள் வறண்டு விடுவதுடன் மின் மோட்டார் மூலம் விவசாயம் செய்யும் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள். எனவே உலகத்திலேயே இல்லாத ஒரு திட்டமான ஆற்றுக்கு கான்கிரீட் போடுவதை உடனே தடை செய்ய வேண்டும் என ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்தனர். தஞ்சாவூரே இந்த புதாத்து நீரோட போகக்கூடிய இதில் வந்து ஆற்றுல கான்கிரீட் போட போகிறாங்களாம். அது 1 அடி கான்கிரீட். 1 அடி கான்கிரீட்டுங்கன்னு போடுறாங்கன்னா கிட்ட 2500 கோடி ரூபா பட்ஜெட்டை இதை செய்கிறாங்க. இவங்க வந்து 1 அடி கான்கிரீட் போடுறது மட்டும் இல்லாமல் இந்த 1 அடிக்கு உண்டான மண் அள்ள போகிறாங்க, மண் அள்ளிடுவாங்க. இந்த 1 அடி கான்கிரீட் போட்டாங்கன்னா இந்த நீர் நிலத்தடி நீர்மட்டம் உயர்த்தாமல் நேராக போய் இது கடலில் போய் கடந்துடும். அது அல்லாமல் இவங்க கான்கிரீட் போடுறதுனால இந்த ஆற்று இரு கரைகள் சுற்றி உள்ள சிறு தாவரங்கள், குறு தாவரங்கள், நுண்ணுயிர்கள், பல்வேறுபட்ட நுண்ணுயிர்கள், அப்போ சிறு சிறு காட்டு அந்த வன உயிர்கள் இது எல்லாமே அழிஞ்சு பல்லுயிர் பெருக்கமே இதை இல்லாமல் போயிடும். நெருக்கி கிட்டத்தட்ட இந்த பகுதி முழுக்க ஏற்கனவே மீத்தன், ஹைட்ரோ கார்பன், ஈத்தன், பீத்தன் போன்ற இந்த வாயுக்கள் எடுக்கிறோம் அப்படிங்கிற முறையில் ஏற்கனவே இந்த நிலமெல்லாம் தரிசாகிட்டு இருக்கு. இந்த ஆற்றுல கான்கிரீட் போட்டாங்கன்னா சுத்தமாக குடிக்கிறதுக்கே நீர் இல்லாமல் போயிடும். ஆடு மாடுகளுக்கு, உயிர்களுக்கு, நுண்ணுயிர்களுக்கு எதுக்குமே நீர் இல்லாமல் போயிடும். அது ஒரு சைடு. இது அல்லாமல் இந்த தஞ்சாவூர் மாவட்டம் முழுக்க நிறைய மண் குவாரிகள், செம்மண் குவாரிகளால் ஏற்படுத்தப்பட்டு 10 அடி 15 அடி வரைக்கும் நிறைய பள்ளத்தாக்கள் உருவாகிருச்சு. தஞ்சாவூர், வல்லம், திருக்கானூர்பட்டி, இங்கே வண்ணாரப்பேட்டை, குருவாடு எல்லாமே. அப்போ நாம் என்ன கேட்குறோம், 2500 கோடி ரூபாயில் இவ்வளோ பெரிய பட்ஜெட்டை, இவ்வளோ பெரிய மோசம், மக்களுக்கு எதிரான, இயற்கைக்கு எதிரான இந்த திட்டத்தை செயல்படுத்துகிற நீங்கள் 2 கோடி ரூபா செலவு பண்ணால் 2-3 கிலோமீட்டர் பண்ணால் அந்த புதாத்து நீரை கொண்டு போய் சுற்றி இந்த ஏற்கனவே பள்ளமாக்கப்பட்ட பகுதியில் கொண்டு இவங்க நீரை கொண்டு சேகரித்தாங்கன்னா நெருக்கி 7000 ஹெக்டேருக்கு உண்டான பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் உயரும். இது இந்த சைடு உள்ள ஏற்கனவே இந்த கல்குவாரிகள், மண்குவாரிகள் நிரப்பப்பட்ட எடுக்கப்பட்ட பள்ளத்தில் இந்த நீரை விட்டு நிலத்தடி நீர்மட்டம் உயர்த்துறதுக்கு உண்டான ஒரு கோரிக்கையும். இந்த இவ்வளோ பெரிய வேலை யாராவது ஆற்றுக்கு கான்கிரீட் போடுவாங்களா உலகத்தில் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கலாம்? சில அரசியல்வாதிகள், படிக்காத முட்டாள்கள், படிக்கலை, எங்கள் ஐயா செல்வராஜ் போல பெரிய விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க, ஆனால் அரசு அதிகாரிகள் படித்தவங்க தானே, நீர் மேலாண்மை, நீரில் வல்லுநர்கள், ஜியாலஜி பர்சனாலிட்டிஸ் அவங்களாம் தெரியும் தானே. அப்போ இவங்க எப்படி இந்த திட்டத்தை நிறைவேற்றுறாங்க தெரியல. ஆற்றுக்கு கான்கிரீட் போடுற ஒரு வேலையை உலகத்தில் இந்த அரசாங்கம் தான் செய்யுது. இதை தடுத்து நிறுத்த கோரியும் தான் இவ்வளோ பெரிய நாங்கள் மக்கள் தெருவில் போராட்டம், அதை மாத்திரம் தான் கொண்டு போய் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். ஒருவேளை இந்த அரசாங்கம் வழக்கம் போல் மக்கள் பிரச்சனைகளே, மக்கள் நலத்திட்டங்களுக்கு இவங்க கோரிக்கை செவிசாய்க்கலைன்னா இது மிகப்பெரிய அளவில் மக்கள் தெருவில் போராட்டமாக இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறத தாண்டி வேறு வழியே எங்களுக்கு இல்லை. இது முழுக்க முழுக்க மக்களுக்கு, இயற்கைக்கு எதிரான ஒரு விஷயம். நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, ஆற்றுக்கு கான்கிரீட் போட்ட வரலாற்றுன்னு எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது ஒரு முட்டாள்தனமான ஒரு யோசனை. இது எப்படி இதை செயல்படுத்துகிறாங்கன்னு தெரியல. அப்போ முழுக்க முழுக்க இவங்க நோக்கம் இந்த 2500 கோடி ரூபாயில் ஆற்றுக்கு கான்கிரீட் போடுறதுங்கிறது அரசியல்வாதிகளும் அரசு இதுக்கு துணை போகிற அரசு நிர்வாகமும் கொள்ளையடிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம் தான் நான் நினைக்கிறேன். நான்